எல்லாரும் ஒத்துழைப்பாங்க நமக்கு. நாம வரி கொடுக்கணும்னு சொல்ல, டோல் கொடுக்கணும்னு சொல்ல, ரோடு போட மாட்டோம். மறுபடியும் கேரளால எனக்கு ரோடு வேணாம் டோல் வேணாம்னு சொன்னா அதனால ரோடு போட விட்டாங்க. நாம வரி சேர்த்துறோம், டீசல் மேல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீ மொத்தமா ஒரே டைம்ல கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான், டீசல் மேல ஒரு ரெண்டு ரூபாய் போட்டீங்கன்னா, ஒரு ஒரு ரூபாய் போட்டீங்கன்னா சுமார் 16,800 கோடி 17,000 கோடி வருது. உடனடியாக அவங்க கேஷ் வந்துடுது, நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 ரூபா போட்டீங்கன்னா 32,000 டோட்டல் அகில இந்தியாவிலேயே 34,000 கோடி இந்த டோல் மூலமாக வருமானம் வந்துட்டு இருக்குது அரசாங்கத்துக்கு. அதனால 2 ரூபா டீசல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா 50,000 ரூபாய் எங்கள் வண்டி மேலே போட்டுக்கோ, இது மாதிரி அவங்க பண்ண வேணாம்னு சொல்கிறனாலும் குறிப்பாக தென் மாநிலத்தில் டோல் எடுத்தே ஆகணும். நீங்கள் வேறு வழி இல்லை, புது ரோடு போட்ட 15 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் இது மாதிரி ரூட் அடிச்சுன்னா கோடி. இது என்ன சின்ன சப்ஜெக்ட், 9 சப்ஜெக்ட், 22. அரசாங்கம் தயவு செய்து இந்த 8 கோரிக்கையை நிறைவேற்றி தான் குமாரசாமி வெளியே வருவார். இந்த தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கமும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கமும் கண்டிப்பாக ஒரு கோரிக்கை, இந்த டீசல் சப்ஜெக்ட் என்ன பேசணும் மீதி கோரிக்கை நிறைவேற்றுவோம். ஆனால் நெக்ஸ்ட் நாம் ஏங்கிறது பெரிய சோதனையான காலம், அரெஸ்ட் பண்ணலாம் அவங்கள, என்ன வேணாலும் பண்ணலாம். ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட், ஏன்னா மறுபடியும் திருச்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இங்கே ஒரு 3-4 நாள் அனைத்து மாநிலத்தில் குமாரசாமியோட நாங்களும் வந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் என்டையர் சவுத் இந்தியாவுக்கு ஒரு பிளான் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை. காரணம் என்னென்னா, எல்லா வண்டி நீக்கி வைக்கணும். அப்போ தான் கொரோனாவை சொல்லாதவங்களாக வண்டி நீக்கி வைக்கிறீங்க. நம்முடைய ப்ராஃபிட்டுக்காக நமக்கு 3,50,000 ரூபாய் வண்டிக்கு டோலாகுது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், சுமார் ஒரு 6,000-7,000 கிலோமீட்டர் ஓடனாவே மாசத்துக்கு 28,000 ரூபாய் கொடுத்து டோல். ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 3 லட்சம். இந்த காலகட்டத்தில் 10 நாள் நிற்க வைக்க முடியாது அவங்களால. மறுபடியும் இது கொரோனாவை நினச்சினா நிற்க வைக்கணும். எங்களுக்கு எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சுன்னா வண்டி நிற்க வைக்கணும். அப்போ தான் இந்த தொழிலை நீங்கள் காப்பாற்றலாம். ஆகியால் லாரி உரிமையாளர்கள் ரொம்ப அருமையான இந்த திருச்சி மாநகரம். காரணம் என்னவென்றால், என் வாழ்க்கையிலே முதல் மீட்டிங் தான் இது மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையில் அனைவரும் எங்கே ரெஸ்ட் ரூம் கூட போகாத ஒரு பேச்சியை கேட்டதுக்கு ஒரு பெரிய நன்றி. காரணம் என்னன்னா, இது மாதிரி எங்கேயுமே ஒரு ஆள் கூட எழுந்து போகாமல் இந்த சங்கத்தின் மீது வைத்திருக்கிற உங்களுடைய அபிமானம். காரணம் என்னென்னா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணுற நேரம் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் ஒன்றாயிடு ஓவர் டைமென்ஷனா எங்கே பார்த்தாலும் நிற்க வைங்க. சங்கத்தில் ஒரு 10 பேர் போகும், அந்த வண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுங்க தெரியுமா, நேற்று சிவராஜ் சொல்ல ஓவர் டைமென்ஷன் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சுட்டுக்கிறேன். சார் இவங்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டாமல் இந்த வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு. நிறைய வண்டிகளில் எஃப்சி இல்லை. இந்த மாதிரி ஓவர் டைமென்ஷன் எடுத்து போகிற வண்டிகளில் நிறைய வண்டிகளை அடிச்சிடலை. நிறைய வழக்கு இருக்குது. ஒரு 3-4 வண்டி வழியில் இங்கே ஸ்கூட்டர் தான் அடிச்சுட்டு போயிட்டுக்கிறான், இந்த வண்டியில் பார்த்தா ஸ்கூட்டர் அடிச்சுட்டு போயிட்டுக்கிறான் நிற்க வைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு முடிவு எடுத்துனா நம்ம உயிர் போனாலும் நான் பின்னுவாங்கிறதில்ல, அதனால எந்த நஷ்டம்னாலும் பரவாயில்லை. ஆகையால் இந்த காலையோரத்த வேலை நிறுத்தத்துக்கு கடுமையாக ராஜ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊராக அலையிறாங்க. ராத்திரி போனால் தான் நம்ம வீட்டில் என்ன வம்பாவும்னு தெரியும், உங்களுக்கு வேறு குழப்பில் ஊரெல்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க கரையா அப்படின்றாங்க. இது மாதிரி நிலைமை, அதனால் தயவுசெய்து நீங்கள் உறுதி எடுக்கணும். இன்றைக்கி சிங்கிள் லாரிலேருந்து உங்கள் திருச்சி தலைவர் அண்டரில் எல்லாரும் செயல்படுத்தணும். ஒரு கூட்ட வாய்ப்பு இது. இப்போ என் கர்நாடகாவில் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னால் ஏன் பயப்படுறான், அங்கே கூட்ட வாய்ப்பு. காரணம் என்னென்னா, அங்கே டாக்ஸி ஆட்டோ பேசஞ்சர் வண்டி எல்லாத்துக்கும் கூட்டமைப்புக்கு நம்ம தலைவர் அவ்வளோதான். அனௌன்ஸ் பண்ண உடனே அவன் பயப்படுறான். 5,000 கொடுத்துட்டான் இன்னும் வந்து 24 மணி நேரத்தில். லாரிக்காரன் கொடுத்துல ஃபஸ்ட்டு இந்த பஸ்காரன் கொடுத்தான், ஸ்டாப்பேஜ் எழுதி போட வச்சான். ஸ்டாப்பேஜ் எழுதி போடாத வண்டிகளுக்கு கூட ரிலீஃப் கொடுத்தான். இந்தியாவில் ஒரு டேக்ஸே கட்டாமல் 1 வருஷம் ஓட்டிக்கோன்னு சொல்கிற அரசாங்கத்தை நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அப்போனா அவங்களுக்கு என்ன பயம் இருந்திருக்கும்? ஒரு அசம்பிளியில் லைஃப் டேக்ஸ் போட்டாங்க இந்த இனோவா வண்டிக்கு. என்ன பண்ணுறது, நாங்கள் ஒன்றும் பேசாது, நாளைக்கு காலைல பேசிக்கலாம்னு சொன்னேன். எல்லா வண்டி இருக்கிற இனோவாலாம் ஒரே ஒரு வண்டி. எத்தனை வண்டி இருக்குது? பெங்களூர் மாத்திரம் 6,000 வண்டி இருக்குது. 6,000 வண்டி எடுத்துகிட்டு வந்து ராத்திரி 2 மணிக்கு விதானசபாவிலேருந்து கமிஷன் ஆஃபீஸர்லாம் போட்டு அவங்க வேலைக்கு போயிடுங்க. அவ்வளோதான், ஏன்னா அது என்னன்னு கேட்கல.
போனாங்க வந்தாங்க, ஒரு 1600 1800 வச்சாங்க. அப்பட்டு டிரைவர் போயிட்டான், 5 மணி 6 மணி இப்படி எல்லாம் அங்கங்க எங்கெங்க கேட்கணுமோ நிக்க வச்சுட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில் துண்ட கால துணிக்கான மீசு ஏற்று சார், நான் தூங்கிருக்கேன் சார், என்ன போயிருந்து ஒண்ணுமே தெரியாது, ஐயோ தயவு செய்து வேணாம்னு சொல்லிட்டு ஜீப்ல கூப்பிட்டு போயிட்டான். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டேக்ஸை வரணும், அசம்பிளில பாஸ் பண்ணிருக்கிறோம், இது நாளைக்கு வாழ்த்திங்க அப்படின்னு சொல்லிருக்கிறோம். 140000 ரூபாய் எப்படி கட்ட முடியும், 18000 ரூபாய் கட்டினது நான் வருஷத்துக்கு, லைஃப் டேக்ஸ் தானே, முடியாது சார் இது வாபஸ் வாங்கணும், 24 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கணும். அதனால நம்மளால் முடியாது ஒன்றும் இல்லை. நான் போ இந்தியாவில் யாருமே செய்யாத வேலைன்னு நமக்கு தெரியும், எந்த சப்ஜெக்ட்ல எங்கேட்டுமோ சரி, காவேரி தலைக்காவிரியில் கூட கொள்ளிடத்தில் கூட சுமார் 1 லட்சம் கியூபிக் ஃபீட் தண்ணி வந்தாலும் நம்ம லாரிக்காரன் தப்பிச்சுட்டு போய்டும், அவனுக்கு தெரியும் எங்கெங்க போனால் எப்படி இப்படி போகணும்னு. அதனால ரோடு ஏற்றிட்டு எங்கெங்க எப்படி இப்படி தப்பிச்சுட்டு போகணுமே தெரியுமா, காவேரி தப்ப தெரியாதான், ஸ்ட்ரைக் டைமில் எப்படி போனால் எப்படி வாடகை வரும், எப்படி ஜாஸ்தி வாடகை வந்தால் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ரூட் தெரியும் அவனுக்கு. அதனால் தயவுசெய்து நான் ரொம்ப உங்களை எஞ்சி கேட்டுக்கிறேன், ஏன்னா தலைவர் பேசுறதெல்லாம் அமைதியாக பேசிட்டாரு, இந்த காலத்தின் நேரம் கோபால் நாயுடு வர முடியல, அதனால் இந்த சிம்டா மீட்டிங் போடணும், அது குறிப்பாக சுந்தரராஜன் இல்லை இல்லை எங்கள் ஊரில் ஒரு சிம்டா ஒரு போர்டுனா வரட்டுமா இன்னைக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து அன்னைக்கு ஒரு ஜெர்க்கிலிருந்து பெங்களூர்லேயே ஒரு 10 இடத்துல 24 சதவீதம் அடிபடிக்கிறாங்க, அதுக்காக 7100 ரூபாய் ஒரு லாரிக்கு ஜெல்கிலிருந்து ஒசூர் சக்திபலி செக் போஸ்ட் விட்டா அங்கே போயிட்டு எழுதலாம், 7 தாவல ஆட்டி வலிக்கிறது இல்லை, உங்கள் டிரைவர் போய் கணக்கு எழுதலாம், நாவடிக்கிறது நிற்கிறது இல்லை, கல்லம் எல்லாம் நிற்கிறது இல்லை, ஆனால் கல்லம் 6 தாவல் நிற்கிறது இல்லை ஆட்டி வைப்போ, இந்த 7 தாவல் நிற்கிறான், 13 தாவல் நின்றுதான், இப்போ 6 தாவல் நிற்கிறது இல்லை, உங்கள் டிரைவர் போய் கணக்கு எழுதலாம் சொல்லுங்க. அதனால கர்நாடகாவில் ஹையஸ்ட் கரப்ஷன் காரணம் அங்கே இருக்கிற லோக்கல் வண்டிங்க, ரெண்டாவது மேலே ஹரியானா அந்த வண்டிங்க பணம் கொடுத்து பழகிட்டு டேக்ஸ் கட்டாமல் கட்டுற வண்டிங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த முடிவு எடுக்க வேண்டும். அத்துடன் இந்த மதுரை சாத்தியானாரை கூட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், காரணம் என்னென்னா இந்த ஓவர் டைமென்ஷன் வண்டி விடும், இந்த கார் கேரியர் வண்டிகளில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 20-25,000 டன் அந்த கார் கேரியர் வண்டியில் லோடு போட்டு போகிறாங்க. அங்கங்கே அந்த வண்டிகளையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையினர் வந்து தீர்மான ஆய்வுகளாளர் சங்கம் தமிழக ஆய்வுகளாளர் சங்கம் இணைந்து இந்த போராட்டத்தை கண்டிப்பாக அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றும் வரை இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக தொடரும் தொடரும் தொடரும்.